ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட் சைட் அம்பானிஸ். மாஸ்டரில் விஜய் சேதுபதிக்கு என்ன ரோலு, அவர் என்ன கேரக்டர் பண்ணுறாரு, அது எப்படி இருக்கும்ன்றது எல்லாத்துக்குமான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆனாதான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த வீடியோ நான் முக்கியமாக பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பொலக்கட்டும் பரப்பரன்ற சாங் பார்த்தேன் மாஸ்டர் படத்துலேருந்து. அந்த சாங் வந்து ஆடியோ ப்ளே பண்ணி கேட்டேன். ஸோ அது கேட்ட உடனே இந்த வீடியோ பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற கேள்விகள் தான், ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சஜஷன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆடியோ ப்ளே ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, இது விஜய் சேதுபதிக்கான சாங்கை தான் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. ஸோ இது ப்ளே ஆகும்போதே ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட வாய்ஸ் ஓவரில் ஆரம்பிக்குது. அதாவது, உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்சால் என்னை கொன்னுட்டு உன் உயிரை காப்பாற்றிக்கோ. ஸோ அந்த டைலாக்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு டைலாக்ல இருக்குன்றது. ஸோ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூ, அதாவது விஜய் சேதுபதி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, அதில் கிளியராக சொல்லியிருக்காரு அவர் மாஸ்டரில் அவருக்கு என்ன ரோல், என்ன மாதிரியான வில்லன்றதை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். விஜய் சேதுபதி பேசுனா அவர் வாயில் அவர் சொன்ன ஆடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி அந்த போஸ்டர், அதாவது அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்டில்ஸ் வரும். அதில் முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அவருக்கு இந்த இடத்துல 2 மருகு மாதிரி இருக்கும், அதாவது லைட்டாக ஏதோ நெருப்புப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்கும்போதே, அதாவது பழைய காலத்தில் சொல்லுவாங்க மருகு வச்சா வில்லனோட லுக்கு வந்துடும்னு சொல்லி. ஸோ இது பார்க்கும்போது நிஜமாலே அந்த 2 பாயிண்ட் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் அவர் வைக்கிற இப்போ விபூதியெல்லாம் வைக்கும்போது, குங்குமம்லாம் வைக்கும்போது ஒரே கலராக இருக்கும், நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு பச்சை கலரில் வச்சுருக்காரு, அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேக்ட்ராப் பார்த்தீங்கன்னா நிறைய சாமி சிலைகள், ஐயனார் சிலை மாதிரி தெரியுது. ஸோ ஒரு கிராமம், அந்த சாங்லேயே உங்களுக்கு தெரியுது பொலக்கட்டும் பரப்பர அந்த மூடே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆள், அவரை சுற்றி மக்கள் இருக்காங்க. அந்த சாங்கே ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி தெரியுது, அதாவது அவரை வந்து கொஞ்சம் கெத்தாக காட்டுற மாதிரி. சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, அது அடியாளுங்களா இல்லை ஊர் மக்களா, அதுக்கெல்லாம் எதுவுமே கிளாரிஃபிகேஷன் இல்லை. நிறைய பேர் இருக்காங்க. தப்பாட்டம், அதாவது அதுக்கு தான் அவர் டான்ஸ் ஆடுறார். ஃபுல்லாக பேக்ரவுண்டில் அந்த தப்பாட்டம் வருது. அவரோட ஸ்டெப்பு 2-3 ஸ்டெப்பு மாதிரி காமிச்சிருக்காங்க. அவரோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வேட்டி கட்டியிருக்காரு. ஸோ கையில் பார்த்தீங்கன்னா காப்பு போட்டிருக்காரு. கழுத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மணிமணியாக போட்டிருக்காரு. ஸோ பார்க்கும்போதே இவர் கொஞ்சம் நக்கல் பிடிச்சவர், இவர் கொஞ்சம் வெறுப்பானவர், இவரை அடிச்சிக்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு லுக்கில் தான் விஜய் சேதுபதியை காமிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது யாருக்குமே தெரியாத விஷயம், நான் கண்டுபிடிச்ச விஷயம்னு சொல்லலாம். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி டீமில் இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட மக்கள் இயக்கத்தில் சேலம் மாவட்ட தலைவராக இருக்கார், அதாவது பார்த்திபன் அண்ணா. பார்த்திபன் அண்ணா பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 படங்களில் நடிச்சிருக்காரு. ஜில்லாவில் கூட போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்தில் விஜய் சேதுபதியோட டீம் மெம்பராக வர்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இது எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ சேலம் மாவட்டம் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தோட பார்த்திபன் அண்ணா இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணுறாரு. ஸோ விஜய் சேதுபதி சைடில். ஸோ இது பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இது புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சேன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இவருக்கும் தளபதிக்கும் எப்படி சம்மந்தம் போகுது, அதாவது தளபதி பார்த்தீங்கன்னா ஸ்வாகா ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு காலேஜில் போயிட்டு பசங்களோட அராத்து பண்ணிட்டு இருக்கிறவர். ஸோ இவருக்கும் கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் விஜய் சேதுபதி அந்த மாதிரி ரஃப்பான ஒரு கேரக்டருக்கும் எப்படி முட்டிக்கும், இவங்களை 2 பேருக்குள்ளே எப்படி மீட் பண்ணுவாங்க, இது கண்டிப்பாக சுவாரஸ்யமான விஷயம்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது சஜஷன்ஸ், நான் கதையாக கேட்கல, உங்களுக்கு ப்ரோ இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நானும் அதுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி எந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளுன்ட்டு. ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீங்கள் எத்தனை பேர் காட்டில் தனியாக ஸ்டே பண்ணியிருக்கீங்க, அதாவது நான் பண்ணியிருக்கேன். ஸோ யாருமே இல்லாத இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு யாருமே கிடையாது, ஒரு மலை மேலே டெண்டு போட்டு தனியாக ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், அதுலேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய ட்ராவல் வீடியோ, நிறைய தளபதி அப்டேட்ஸ் பேக் டு பேக் நம்ம சேனலில் வருது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நன்றி.